ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இட்லி தான் பார்க்க போகிறீங்க. அது அந்த இட்லி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் பண்ண இட்லி. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப சத்து வாய்ந்த அரிசி இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நிறைய கடைகளிலும் கிடைக்குது. இது வந்து ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதே அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்து ஊற வைக்க போகிறோம். உளுந்து வந்து அதே கப்பில் வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து அதிகமாக போட தான் உங்களுக்கு இட்லி நல்லா வரும். நல்லா அலசிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு இதையும் நல்லா நீங்கள் அந்த 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து ஊற வைக்கும் போதே இன்னொரு கப்பில் வந்து சிகப்பு அவல் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது சேர்க்கறதுனால உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ஊர்ந்ததுக்கப்புறம் உளுந்து தனியாக அரிசி தனியாக வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி நேரம் நல்லா வந்து புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி இட்லி ஊற்றியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நம்மளோட பாரம்பரிய உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுவும் இந்த அரிசியில் பண்ணுற இட்லி வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.